அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சி ஒரு விசேஷித்த நிகழ்ச்சி. ஏனென்றால் இந்த நாளோடு இந்த விசுவாச நேர தொலைக்காட்சி நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து 4 வருடங்கள் முடிந்து இன்றோடு நாம் 5வது வருடத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த கிருபையை அளித்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கே எல்லா மகிமையும் துதியும் கனமும் உண்டாவதாக. மெய்யாகவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் இந்த நிகழ்ச்சியை அவர் துவங்க உதவி செய்து கடந்த 4 ஆண்டுகளாக கர்த்தர் இந்த ஊழியத்தை தடையில்லாமல் செய்ய கிருபை செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு மாதமும் இந்த ஊழியத்தினுடைய தேவைகளை அவர் சந்தித்திருக்கிறார். மிகுந்த நெருக்க காலமாகிய அந்த கொரோனா லாக்டவுன் காலத்தில் கூட கர்த்தர் இந்த ஊழியத்துக்குரிய அந்த பொருளாதார தேவைகளை சந்தித்து இந்த ஊழியத்தை இந்நாள் வரைக்கும் நடத்தி வந்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த நாளிலே இன்னொரு விசேஷித்த காரியம் கூட. அது என்னவென்றால், நான் ஊழியத்தை ஆரம்பித்து இன்றோடு 14 ஆண்டுகள் முடித்து 15வது ஆண்டுக்குள்ளாக கர்த்தர் பிரவேசிக்க உதவி செய்திருக்கிறார். அதற்காகவும் நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோமப்பா. ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலே கர்த்தாவே, நீர் இந்த விசுவாச நேர தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஊழியத்தை கர்த்தாவே 4 ஆண்டுகள் நிறைவு செய்து 5வது ஆண்டிற்குள்ளாக பிரவேசிக்க உதவி செய்ததற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. அது மாத்திரமல்ல, ஆண்டவரே, இந்த ஊழியத்தை தொடங்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம், 14 ஆண்டுகளை முடித்து ஆண்டவரே 15வது ஆண்டு ஊழியத்திற்குள்ளாக பிரவேசிக்க தந்த கிருபைக்காகவும் பிதாவாகிய தேவனே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கர்த்தாவே, இந்த ஊழியத்துக்குள்ளே இந்நாள் மட்டும் கர்த்தாவே, இந்த ஊழியத்தை தங்களுடைய ஜபத்தினால் ஆண்டவரே, தங்களுடைய காணிக்கையினால் ஆதரித்த ஒவ்வொரு ஆண்டவரே பங்காளர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நண்பர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நீர் அவர்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் வசனத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் நடத்தின அபிநேசர் ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டிலும் கூட ஊழியத்தை நடத்தும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். தேவ பிள்ளைகளே, ஊழியத்துக்காக ஜெபித்து ஆதரித்த உங்கள் எல்லோருக்கும் இந்த வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் கூட நாம் தொடர்ந்து இந்த நாளிலும் கூட யாக்கோபு 1:14 15வது வசனத்திலிருந்து பாவ சோதனை நம்முடைய வாழ்வில் கிரியேட் செய்கிறது. நாம் எப்படி பாவத்துக்கு அடிமைப்படுகிறோம் என்ற அந்த சத்தியத்தை குறித்த அந்த போதனையை நாம் இந்த நாளில் தொடரப்போகிறோம். இப்பொழுதும் யாக்கோபு 1:14-15 வாசிக்க கேட்போம். அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த சில வாரங்களாக எப்படி பாவ சோதனை நம்முடைய வாழ்விலே கிரியை செய்கிறது, அதனுடைய படிகள் என்ன என்பதை ஒவ்வொன்றாக நாம் என்ன செய்கிறோம், தெளிவாக தியானித்து வருகிறோம். நாம் முதலாவதாக பார்த்தோம், இந்த
பாவ சோதனை பிசாசு நமக்கு விரோதமாய் கொண்டு வருவதற்கு மூல காரணம் என்ன என்பதை நாம் தெளிவாக பார்த்தோம். அது என்னது? நாம் சங்கீத புஸ்தகத்திலிருந்து வாசித்தோம், சங்கீதம் 119:11, சங்கீதம் 37:31 மற்றும் சங்கீதம் 40:8. இந்த வசனங்களிலெல்லாம் நாம் பார்த்தோம். அது என்னது? நாம் நம்முடைய வாழ்விலே பரிசுத்த பாதையிலே நடக்க வேண்டுமென்றால் அதற்கு திறவுகோலே என்னது? தேவனுடைய வசனம் நம்முடைய இருதயத்திற்குள்ளே நாட்டப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனம் நம் இருதயத்திற்குள்ளாக இருக்கும்போது தான் நாம் பரிசுத்த பாதையிலே நாம் நடக்க முடியும். பாருங்க, அப்போது பிசாசு என்ன செய்கிறான்? இந்த வசனத்தை நம்முடைய இருதயத்திலிருந்து எடுத்து விட்டால் நாம் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த பரிசுத்த பாதையிலிருந்து என்ன செய்து விடுவோம்? விலகி விடுவோம். பாவத்தின் பக்கம் நம் வாழ்க்கை திரும்பிவிடும். அதற்காக தான் பிசாஸ் என்ன பண்ணுறான், நம்முடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டிருக்கிற அந்த தேவ வசனத்தை எடுத்து போடும்படியாகத்தான் பாவ சோதனைகளை கொண்டு வருகிறான் என்று சொல்லி முதலாவது பார்த்தோம். அப்போ இந்த பாவ சோதனையின் முதல் படியை பார்த்தது, அது என்னது? ஒரு மனிதன் கர்த்தருக்கு உரிய அந்த மகிமையை செலுத்தாமல் அவர் செய்திருக்கிற நன்மைகளை மறந்து அவருக்கு நன்றி சொல்லுவதை நிறுத்துகிறானே, இதுதான் பாவ சோதனை கிரியினுடைய முதல் படியாக இருக்கிறது. ஒரு மனுஷன் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவதை நிறுத்தி அவர் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்வதை நிறுத்துகிறானே, நன்றி கெட்டவனாக மாறுகிறானே, கர்த்தருக்குரிய மகிமையை செலுத்த மனதில்லாமல் போகிறானே, இதுதான் பாவ சோதனை கிரியை செய்கிற முதல் படியாக இருக்கிறது. ரெண்டாவது படியை நாம் பார்த்தோம், அதுதான் என்னது? எப்போ நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறது நிறுத்துகிறோமோ, மகிமையை செலுத்துகிறது நிறுத்துகிறோமோ, அப்போவே பிசாசு என்ன பண்ணுகிறான், கர்த்தருடைய வசனத்தின் மேல் நம்முடைய இருதயத்தில் என்ன செய்கிறான், சந்தேகத்தை உண்டு பண்ணுகிறான். இதுதான் ரெண்டாவது படி. ரெண்டாவது படி என்னது? கர்த்தருடைய வசனத்தை குறித்த சந்தேகம் வருவது. அப்போது தேவ பிள்ளைகளே, இப்பொழுது நாம் பாவ சோதனையின் மூன்றாவது படியை என்ன செய்ய போகிறோம், தொடர்ந்து நாம் இந்த வாரம் பார்க்க போகிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் இப்பொழுது Romans 1:21 செல்வோம். பாருங்கள், Romans 1:21 நாம் இதற்கு முன்னே நாம் இந்த வசனத்திலிருந்து தான் அந்த நன்றி செலுத்த நாம் எப்பொழுது தவறுகிறோமோ, எப்போ நன்றி சொல்லுகிறதை நிறுத்துகிறோமே, அந்த முதல் படியை இந்த வசனத்திலிருந்து தான் கற்றுக்கொண்டோம். இப்பொழுது நாம் Romans 1:25 வாசிக்க கேட்போம். பாருங்க, தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள், அவரே என்றென்றைக்கும் சோஸ்தரிக்கப்பட்டவர். ஆமேன். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம், அது என்னது? எப்போ ஒரு மனுஷன் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறத நிறுத்துகிறானோ, அப்போது அந்த மனிதன் சிந்தையிலே வீணராகி, பாருங்கள் அவன் என்ன செய்கிறான், அவனோட வாழ்விலே பாருங்கள் எப்போ இந்த பிசாசு கொண்டு வருகிற இந்த தேவனோட வார்த்தையின் மேல் கொண்டு வருகிற அந்த சந்தேகத்துக்கு எப்போ ஒரு மனுஷன் இடம் கொடுக்குறானோ, அப்போ நம்ம ஏவாள் வாழ்க்கையில் பார்த்தோம், என்ன பார்த்தோம், பிசாசு கொண்டு வருகிற அந்த சந்தேக பாவத்துக்கு இடம் கொடுக்கும்போது என்ன ஆகுது பாருங்கள், அந்த மனுஷன் அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷ ரூபத்துக்கு ஒப்பாக அதை என்ன செய்து விடுகிறார், மாற்றி விடுகிறார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இதுக்குரிய அர்த்தத்தை நம்ம பார்த்தோம். அதாவது எப்போ நம்ம கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறத நிறுத்துகிறோமோ, அப்போ என்ன ஆகுது, பிசாஸ் தேவனோட வார்த்தையின் மேல் சந்தேகத்தை கொண்டு வரான். கொண்டு வந்தோடனே நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த எல்லா மகிமைக்கும் கணத்துக்கும் உரிய தேவன், எல்லா கணத்துக்கும் துதிக்கும் அவரே பார்த்துறார், அவரே எல்லா மகிமைக்கும் பார்த்துறார். அப்போ யோசித்து பாருங்கள், அவ்வளோ மகிமையான தேவன் ஒரு வார்த்தை பேசினாலும் பாருங்கள் அது பேசினது தான், அவர் சொல்லாகும் கட்டளையிட என்ன செய்யும், நிற்கும். 1:3 பார்க்குறோம்,
வாசிக்க கேட்கலாம் பாருங்க. அதியாம் 1:3 தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அடுத்த வசனம் வாசிக்க கேட்போம். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் அங்கே பார்க்கிறோம் பாருங்க, இந்த மகிமையின் தேவன் ஒரு வார்த்தை பேசினால் போதும் அந்த வார்த்தை அப்படியே என்ன செய்கிறது ஆகிறது. வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார், வெளிச்சம் அப்படியே என்ன செய்யிட்டு உண்டாயிற்று. இன்னொரு வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்போம் பாருங்க. மத்தேயு 24 செல்வோம். அங்கே இப்பொழுது 35 நாம் வாசிக்க கேட்போம். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இங்கே ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, இந்த சகல மகிமைக்கும் உரிய நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் தேவன். அதான் ரோமர் 1:23 வாசிக்கிறோம், அவர் அழிவில்லாத தேவனுடைய மகிமை. அதாவது நம்முடைய தேவன் நித்தியமானவர். அப்போது யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நித்தியமானவராக இருக்கிறபடினால அவர் பேசுகிற வார்த்தையும் நித்தியமானதாக என்ன செய்கிறது இருக்கிறது. ஒரு முறை நம்முடைய தேவன் ஒரு வார்த்தையை சொல்லியாச்சுன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் அந்த வார்த்தை என்ன செய்ய முடியாது, மாற்றவே என்னது முடியாது. அதனால்தான் நம்ம இங்கே மத்தேயு 24:35 தேவனுடைய வார்த்தையின் தன்மையை குறித்து வாசிக்கிறோம் பாருங்கள். வானம் பூமியும் என்ன செய்யும், ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகளும் என்ன செய்யாது, ஒளிந்து போவதில்லை. அப்போ அவரோட வார்த்தை ஒரு நாள் ஒளிந்து போவதில்லை. ஒரு முறை அவர் ஒரு வார்த்தையை சொல்லியாச்சுன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் அந்த வார்த்தை என்ன செய்ய முடியாது, மாற்றவே முடியாது. அதனால தான் அவர் பாருங்கள் ஆதாம் ஏவாள்கிட்ட தெளிவாக சொல்லிட்டார், எப்பா தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை நீங்கள் புசிக்கவே என்ன செய்யலாம், புசிக்கலாம். நல்லா தோட்டத்தில் உள்ள நான் உங்களுக்கு கொடுத்துருக்க சகல ஆசீர்வாதங்களையும் நல்லா என்ன செய்யுங்க, அனுபவிங்கன்னு அவர் சொல்கிறார். ஆனால் ஒரே ஒரு கட்டளையை கொடுக்குறார், என்னது, தோட்டத்தின் நடுவில் உள்ள அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் நீங்கள் புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள் சொல்லி ஆண்டவர் ரொம்ப திட்டவட்டமாக சொல்லிட்டார். எப்போ அந்த பழத்தை சாப்பிட்டுனா நீங்கள் சாவே சாவீங்க, அவ்வளோதான், சொன்னது சொன்னதுதான். ஆனால் யோசித்து பாருங்கள், இதுதான் நித்திய தேவனுடைய வார்த்தை. இப்போ இது தேவனுடைய வார்த்தை பாருங்கள், இதை வந்து நம்ம மாற்ற முடியாது. ஆனால் எப்போ பிசாசனுடைய சந்தேக பாவத்துக்கு நம்ம இடம் கொடுக்குறோமோ அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷருடைய ரூபத்துக்கும் சாயலுக்கும் ஒப்பாக மாற்றி என்ன பண்ணிடுறோம், தேவனுடைய வார்த்தையை மனுஷர் வார்த்தையை போல் பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். மனுஷனோட வார்த்தை எப்படி, நம்ம எல்லாருக்குமே தெரியும், மனுஷன் எப்படிப்பட்டவன், அவன் ஒரு நிமிஷம் இப்படி பேசுவான், அப்புறம் அடுத்த இடம் வந்துட்டு என்னப்பா நீ இப்படி சொன்னியே அப்படின்னு சொன்னால், நான் அப்படியா சொன்னேன், ஏ இல்லைப்பா நான் அப்படி சொல்லலைப்பா, நான் ஏதோ தெரியாமல் இப்படி சொல்லிட்டேன், நான் அப்படிலாம் சொல்லலை அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி என்ன செய்வான், பேசுவான். அதான் மனுஷர் சுபாவம். அப்போது நிறைய நேரம் பாருங்கள், தேவனுடைய ஜனங்களும் என்ன பண்ணிடுறாங்க, தேவனோட வார்த்தையை மனுஷர் வார்த்தை மாதிரி பார்த்துட்டு ஏவாளை போல் என்ன பண்ணிடுறாங்க, தேவனோட வார்த்தையை என்ன பண்ணிடுறாங்க, தங்களுடைய நெருக்கத்தின் நடுவிலே தாங்கள் சோதிக்கப்படுகிற நேரத்தில் என்ன பண்ணிடுறாங்க, தேவனுடைய வார்த்தையை மாற்றி பேசிடுறாங்க. ஏவாள் பாருங்கள் என்ன சொல்கிறார், ஆண்டவர் வந்து அந்த பழத்தை நீங்கள் புசிக்க வேண்டாம், தொடவ வேண்டாம்னு சொல்லிட்டார் அப்படின்ட்டார். மனுஷர் பிரகாரமாக பேசி தேவனோட வார்த்தை என்ன செய்துடுறா, மாற்றிடுறா. அதே போல தான் பாருங்கள் நிறைய நேரம் மனுஷர்களும் என்ன செய்கிறாங்க, பண்ணுறாங்க. பாருங்கள் இன்றைக்கி நிறையா ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க, ஆனால் யோசித்து பாருங்கள், ஆண்டவர் வந்து சொல்கிறாரு எபிரேயர் 14:14, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன்னு அவர் சொல்லியிருக்கார். ஆனால் பாருங்கள் நிறைய நேரம் சில நேரம் பாருங்கள் நம்ம தேவ ஜனங்கள் உட்காந்து புலம்புவாங்க, என்னப்பா ஆண்டவர் என்னை ஆசீர்விக்கவே மாட்டேங்கிறாரு, என் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் இல்லை, ஆண்டவர் எனக்கு ஒரு நன்மையும் செய்யலை அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. பாருங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அவர்களை ஆசீர்விப்பேன், அதுவும் வெறும் ஆசீர்விப்பேன்னு சொல்ல, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இரண்டு முறை அதை சொல்கிற காரணம் என்ன, அதனுடைய நிச்சயத்தன்மையை குறிக்கிறது. அப்போது நிச்சயமாக கர்த்தர் என்ன செய்வார், ஆசீர்விப்பார்.
நீங்கள் ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிறீர்களா? கவலைப்படாதிருங்கள், நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நிச்சயவர் உயர்த்துவார். அதுதான் தேவனுடைய வார்த்தை. ஆனால் சில நேரங்களில் பாருங்கள், நம்முடைய சூழ்நிலைகள் மாறுபாடாக இருக்குது. சில கஷ்டங்கள் வழியே கடந்து போகிறோம், நெருக்கத்தின் வழியே கடந்து போகிறோம். அந்த நேரத்தில் தான் பிசாசு என்ன பண்ணுறான், சந்தேகத்தை கொண்டு வரான். கொண்டு வரும்போது என்ன பண்ணிடுறாங்க, ஜனங்கள் கர்த்தரோட வார்த்தையின் மேல் சந்தேகப்பட்டு அந்த அழிவில்லாத தேவனுடைய அந்த வார்த்தையை என்ன பண்ணிடுறாங்க, சாதாரண அழிவுள்ள மனுஷ ரூபமாய் அதுக்கு ஒப்பாக மாற்றி தேவனோட வார்த்தையை மனுஷர் வார்த்தைக்கு நிகராக பார்க்க ஆரம்பித்து ஆண்டவர் ஆசீர்விப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போது என்னுடைய சூழ்நிலையை பார்த்தா அவர் ஆசீர்விக்க மாட்டார் போல், அவர் சித்தம் மாறிடுச்சு போல், என்னை ஆசீர்விக்க மாட்டேன்னு அவர் தெரிஞ்சு சித்தம் கொண்டார் போல் அப்படிங்கிற மாதிரி மனுஷர் பராம சிந்திக்க ஆரம்பிச்சிடுறாங்கம்மா. அப்போ எப்போ ஒரு மனிதன் இந்த அழிவில்லாத தேவனுடைய மகிமையை, எப்பொழுது அவர்கள் இந்த அழிவுள்ள மனுஷனுடைய ரூபத்துக்கு ஒப்பாக மாற்றுகிறார்களோ அப்போதான் பாருங்கள் பிசாசு பாருங்கள் அந்த பாவ சோதனையின் அடுத்த கட்டத்தை என்ன செய்கிறான், கொண்டு வர்றான். அதுதான் என்னது, மறுபடியும் நம்ம ரோமர் 1:25 வாசிக்க கேட்போம். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் சோஸ்தரிக்கப்பட்டவர். ஆமேன். பாருங்கள் தேவ பிள்ளைகளை, எப்போ பிசாசு நம்ம தேவனோட வார்த்தையை சந்தேகப்படுறோன்னு பார்க்குறானோ அப்போ பாருங்கள், இப்போ நம்முடைய இருதயத்தில் விதைக்கப்பட்ட தேவனோட வார்த்தையை முற்றிலுமாக எடுத்து போடுவதற்கு அவன் என்ன செய்கிறான், இப்போ அந்த பாவ சோதனையின் 3வது கட்டம் இப்போ இங்கே தான் என்ன செய்யுது, கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. என்னது, பிசாசு நம்முடைய இருதயத்திலே என்ன செய்கிறான், அவிசுவாசத்தை கொண்டு வந்து என்ன செய்கிறான், விதைக்க பார்க்குறான். பாருங்கள், அவிசுவாசத்தை நம்முடைய இருதயத்தில் விதைக்க பார்க்குறான். அந்த அவிசுவாசத்தை எப்படி கொண்டு வர்றான், அதை தான் இங்கே ரோமர் 1வது அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது. அவன் என்ன பண்ணுறானா, தேவனுடைய சத்தியத்தை அவன் என்ன பண்ணுறான், பிசாசு பொய்யாக மாற்றி தேவனுடைய சத்திய வார்த்தைக்கு நேர் எதிர்மறையாக பேசி, அதாவது தேவனுடைய சத்தியத்துக்கு மாறாக பொய்யை பேசி, அதாவது அதை தான் நம்ம வந்து நம்ம பார்த்தோம். அவிசுவாசத்தை கொண்டு வர்றதுக்கு பிசாசு பேசுகிற பொய்களை குறித்து நம்ம என்ன செய்தோம், பார்க்க ஆரம்பித்தோம். அதை வாசிக்க கேட்கலாம். அதியாமும் 3:1-4 வாசிக்க கேட்போம் பாருங்க. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. பாருங்க இங்க பிசாசு எப்படி நம்முடைய இருதயத்துக்குள்ள அவிசுவாசத்தை கொண்டு வர்றதுக்கு எப்படி தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக மாற்றுகிறான் என்பதை என்ன செய்யறோம் பார்க்குறோம். தேவன் சொல்லியிருக்கிறார், நீங்கள் அந்த பழத்தை சாப்பிடும் நாளிலே, அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று ஆண்டவர் கட்டளையிட்டிருக்காரு. ஆனால் பாருங்கள், ஆண்டவருடைய அந்த கட்டளையின் வார்த்தைக்கு நேரெதிராக என்ன செய்கிறான், பேசுகிறான். அதாவது தேவனுடைய சத்தியத்தை அப்படியே என்ன செய்கிறான், பொய்யா மாற்றி என்ன செய்கிறான், பேசுகிறான் பாருங்கள். அதான் அவன் சொல்கிறான், தேவன் சாகவே சாவாயின்னு சொன்ன வார்த்தையை அப்படியே மாற்றி பொய்யா மாற்றி, தேவனோட சத்தியத்தை பொய்யா மாற்றி அவன் ஏவாள்கிட்ட சொல்கிறான், நீங்கள் சாகவே எனது சாவதில்லை. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்படி தான் பாருங்கள் பிசாசு வந்து பாருங்கள் நம்முடைய இருதயத்தில் அவிசுவாசத்தை கொண்டு வருவதற்கு இப்படி தான் பாருங்கள் அவன் என்ன பண்ணுறான், தேவனோட சத்தியத்தை பொய்யாக மாற்றி நம்மகிட்ட என்ன செய்கிறான், பொய்யை நம்முடைய இருதயத்தில் என்ன செய்கிறான், விதைக்க பார்த்து அதன் மூலம் நம்முடைய இருதயத்தில் பாருங்கள் தேவனோட வார்த்தையின் மேல் ஒரு அவிசுவாசத்தை கொண்டு வந்து நம்முடைய இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை பிடுங்கி போடுறதுக்கு அவன் என்ன செய்கிறான், அவன் என்ன செய்கிறான், கிரியை செய்கிறான். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோ தேவ பிள்ளைகளே, நம்ம இருதயத்தில் விதைக்கப்பட்ட அந்த வசனத்தை எடுத்து போடுவதற்கு பாவ சோதனை கிரியை செய்கிற 3வது கட்டம் என்னது, அவிசுவாசம். அந்த அவிசுவாசம்னா என்ன அர்த்தம், அந்த அவிசுவாசத்தை எப்படி கொண்டு வர்றான், தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக என்ன செய்கிறான், மாற்றி நம்மகிட்ட என்ன செய்கிறான், தேவனோட சத்தியத்துக்கு நேர் விரோதமாக நேர் எதிர்மறையாக பொய்யா பேசி அதன் மூலமாக நம்முடைய இருதயத்தில் அவிசுவாசத்தை என்ன செய்கிறான், கொண்டு வரான். அப்போது இந்த அவிசுவாசத்தை கொண்டு வர்றதுக்கு அவன் பேசுகிற அந்தோடைய தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக மாற்றி பேசுகிற அந்த பொய்களை குறித்து ஒவ்வொன்றாக நம்ம என்ன செய்தோம், பார்க்க ஆரம்பித்தோம்.
ஏற்கனவே ரெண்டு பொய்களை என்ன செய்தோம் பார்த்தோம். அதான் முதல் பொய் என்ன சொல்லுவான், ஆண்டவர் நீங்கள் பாவம் செய்தால் சாகவே சாவாயின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் பிசாசு என்ன சொல்லுவான், நீங்கள் சாகவே சாவதில்லைன்னு நினச்சிடுவான் சொல்லுவான். அதான் அவன் பேசுகிற முதல் பொய், நீங்கள் பாவம் செஞ்சாலும் சாவதில்லைன்னு சொல்லிடுவான். வெறும் சாவதில்லைன்னு சொல்லுவதில்லை, சாகவே சாவதில்லை. தேவனோட வார்த்தைக்கு நேர் எதிர்மறையாக பேசுகிறான் பாருங்கள், எப்படி தேவனோட சத்தியத்தை பொய்யாக மாற்றான் பாருங்க. அப்போது இதான் அவன் பேசுகிற முதல் பொய். ரெண்டாவது பொய் என்னது, அதை தான் நம்ம பார்த்தோம். ஆதியா 3:5 வாசிக்க கேட்போம். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பிசாசு நம்முடைய இருதயத்தில் அவிசுவாசத்தை உண்டாக்குறதுக்கு பேசுகிற ரெண்டாவது பொய் என்ன, பாவம் செய்தால் ஏதோ உனக்கு ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பாருங்கள் ஒரு ஒரு பொய்யான படத்தை நம்முடைய மனதில் என்ன செய்கிறான், உண்டாக்குகிறான். நீ இந்த பாவம் செய்கிறனால இங்கே ஏவாள்கிட்ட சொல்கிறான் பாருங்கள், நீங்கள் இதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமையெல்லாம் அறிந்து தேவரில் போல் என்ன செய்வீங்க ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி ஏதோ பாவம் செய்தால் ஏதோ ஒரு விசேஷ ஆசீர்வாதம் கிடைக்கிற மாதிரி ஒரு ஒரு மிகப்பெரிய பொய்யை நினைச்சுறான் விதைக்கிறான். இதான் அவிசுவாசத்தை உண்டாக்குறதுக்கு பிசாசு பேசுகிற ரெண்டாவது பொய். இப்போது மூன்றாவது பொய், பிசாசு நம்முடைய இருதயத்தில் அவிசுவாசத்தை உண்டாக்குறதுக்கு பேசுகிற மூணாவது பொய், அதை தான் இந்த வாரம் ஆரம்பித்து தொடர்ந்து அதை அடுத்த வாரத்தில் நினைச்சிய போகிறோம், தொடர போகிறோம். அது என்னது வருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த ஆதியா 3:5 பாருங்கள். இங்கே இந்த வசனத்தின் கடைசியில் ஒரு வார்த்தை பிசாசு பேசுகிறான் பாருங்கள், என்ன என்ன சொல்கிறான் எவாள்கிட்ட, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அதாவது இங்கே ஏவாள்கிட்ட ஒரு பொய்யை பேசுகிறான். என்ன பொய், அதாவது நீ இந்த தேவன் ஏன் இந்த கனியை தேவன் உன்னிடத்துலேருந்து விளக்குறாரு, அதுக்கு காரணம் என்ன, இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி இருக்கே அதில் ஏதோ ஒரு விசேஷித்த நன்மை இருக்கிற மாதிரி ஒரு பொய்யை பேசுகிறானே. பேசிட்டு அடுத்தது என்ன சொல்கிறான், இந்த நன்மையை நீ அடைஞ்சிருவேன்னு சொல்லி தேவன் அறிவார், ஏதோ ஒரு இந்த 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 தேவன் விளக்கின கனியை சாப்பிட்டா நீ ஏதோ ஒரு விசேஷித்த நன்மை அடைவேன்னு சொல்லி ஒரு பொய்யை பேசுகிறானே. பேசிட்டு சொல்கிறான், இந்த நன்மையை நீ அடைஞ்சிருவேன்னு தேவனுக்கு தெரியும், அதனால தான் இந்த நன்மையை அடையாதபடிக்கு தேவன் இந்த கனியை உன்னை விட்டு என்ன செய்கிறார், விளக்குகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை ஏவாளுடைய இருதயத்தில் என்ன செய்கிறான், விதைக்கிறார். அதாவது ஏவாள்கிட்ட என்ன சொல்கிறான், தேவன் எப்படிப்பட்டவர், அவர் உனக்கு நன்மைகளை தருபவர் அல்ல, அவர் நன்மைகளை உன் வாழ்க்கையை விட்டு விலக்குபவர், அவர் உனக்கு நன்மையை தராதவர். நீ நன்மையை பெற்றுட்டா தேவனுக்கு ஏதோ ஒரு பொறாம அவரோட உள்ளத்தில் வந்துடும் என்பது போல ஒரு பெரிய பொய்யை ஏவாள்கிட்ட என்ன செய்கிறான், பேசுகிறான். ஒரே வார்த்தையில் சொன்னால் இதுதான் அந்த பொய். அது என்னது, தேவன் நன்மையை நம்முடைய வாழ்க்கையை விட்டு என்னது விளக்குபவர் என்ற ஒரு மிகப்பெரிய பொய்யை ஏவாளுடைய இருதயத்தில் என்ன செய்கிறான், விதைக்கிறான். இது என்ன பொய், தேவனுடைய சத்தியத்தை என்னது பொய்யா மாத்துரு. அப்போது யோசிச்சு பாருங்கள், தேவன் என்ன நன்மையை விளக்கி வைக்கிறவரா, அதான் நம்முடைய தேவனுடைய சுபாவம். சத்தியம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நாம் ஓரிரு வசனங்களை என்ன செய்வோம், வாசிக்க ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சி அடுத்த நீழ்ச்சியும் இதே சத்தியத்தை இதே காரியத்தை என்ன செய்ய போகிறோம், தொடர்ந்து தியானிக்க போகிறோம். தேவன் நன்மையை விளக்குபவரா அல்லது தேவன் நன்மையை தருபவரா, தேவனுடைய சத்தியம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பாருங்கள், 2-3 வசனங்களை வாசித்து நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஏன்னா பிசாசு என்ன செய்கிறோம், பெரிய பெரிய பொய்யை பேசுகிறான். அப்போது பிசாசனுடைய பொய்களை நாம் எப்படி ஜெயிக்கிறோம், வேதம் சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை என்ன செய்ய விடுதலையாக்கும். அப்போ தேவனுடைய சத்தியத்தை அறியும் போது நம்ம பிசாசின் பொய்களை என்ன செய்கிறோம், மேற்கொள்கிறோம். அப்போது தேவனுடைய சத்தியம் என்ன சொல்லுது, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னு சொல்லுதுங்கிறது வாசி கேட்கலாமா. பழைய ஏற்பாட்டில் 8 புஸ்தகம் அதில் 24
ஒன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போமா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பீலயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே வேத வசனம் நம்முடைய தேவனை குறித்த ஒரு தேவன் எப்படிப்பட்ட சுபாவமுடையவர் என்பதை மிக தெளிவாக பேசுது. பாருங்கள் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர். நல்லா கவனிங்க, வேதம் இங்கே சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு எனது பிரியம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவரை குறித்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளுங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு என்னதான் பிரியமாக. பாருங்கள், யோசித்து பாருங்கள், இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி நம்ம திரும்பி பார்க்கும்போது யோசித்து பாருங்கள், இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் 430 வருஷம் அடிமைகளாக இருக்காங்க. இந்த ஜனங்கள் ஒரு நாளும் தங்களுடைய தகப்பனின் தேவனாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனை நோக்கி முறையிட்டு, தேவனே எப்படியாவது எங்களை இந்த எகிப்தின் கஷ்டத்திலிருந்து விடுதலையாக்கி எங்களுக்கு நீர் எங்கள் தகப்பனுக்கு வாக்கு பண்ண அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த நல்ல தேசமாகிய கானானை எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கூட அந்த இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தரிடத்தில் கேட்டதே கிடையாது. அப்படி கர்த்தரிடத்தில் அவங்க ஜெபித்ததே என்னது கிடையாது. ஆனால் யோசித்து பாருங்கள், கர்த்தர் தான் மோசேயின் மூலம் இஸ்ரேல் ஜனங்களை தேடி வந்து யாத்திராவும் 3:8 கர்த்தர் தான் மோசேயின் மூலம் இஸ்ரேல் ஜனங்களிடத்தில் பேசுகிறாரப்பா, நான் உங்களை இந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலேருந்து விடுதலையாக்கி உங்களை பாலும் தேனும் ஓடுகிறேன், அந்த கானான் தேசத்துக்கு கூட்டு போவேன்னு சொல்லி ஆண்டவர் தான் என்ன செய்கிறார், வாக்கு பண்ணுறாரு. பாருங்கள், அப்போ யோசித்து பாருங்கள், இதிலேருந்து என்ன தெரியுது, இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு நாளும் கர்த்தரிடத்தில் ஆசீர்வாத நன்மையை கேட்கலை. கேட்காமலேயே கர்த்தர் தான் இந்த இஸ்ரேல் ஜனங்களை தேடி வந்து எப்போ உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை தருவேன்னு சொல்கிறாரு. ஏன் தருவேன்னு சொல்கிறாரு? ஏன்னா கர்த்தருடைய சித்தம் என்ன, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு எனது பிரியம். அப்போ யோசித்து பாருங்கள், கர்த்தருடைய சித்தம் என்ன, அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர், உங்களை நன்மையினால் என்னது நிரப்புகிறவர். அதனால்தான் நம்ம அடுத்த வாரம் அந்த நீழ்ச்சி தொடர்பாக அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 34:10 ஆண்டவர் சொல்கிறார்ல, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் என்னது குறைவுபடாது. அப்போ நன்மைகளை அளிக்கிறவர் தான் யார், நம்முடைய தேவன். அப்போ யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நன்மைகளை அளிக்கிறவர். நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்விப்பதே கர்த்தருக்கு எனது பிரியமாக இருக்குது. இதுதான் தேவனோட சித்தமாக இருக்க, பிசாஸ் என்ன பண்ணுறான், நம்முடைய இருதயத்தில் வந்து நிறைய நேரம் நம்ம கஷ்டத்தின் வழியை நெருக்கத்தின் வழியை கடந்து போகும்போது இந்த தேவனோட சத்தியத்தை பொய்யாக மாற்றி கர்த்தர் நம்முடைய வாழ்விலிருந்து நன்மையை விளக்குறவர்னு பொய்யை பேசி நாம் பாவம் செய்யும்படியாக, பாருங்கள் பாவத்தின் பாதையில் நம்ம வாழ்க்கையை திருப்பி விடுறதுக்கு பிசாசு என்ன செய்கிறான், முயற்சி பண்ணுறான். ஒரு நாளும் அந்த பிசாசின் பொய்களுக்கு என்ன செய்யாதீங்க, இடம் கொடுக்காதீங்க. நாம் எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போமா? அன்புள்ள பரலோ பிதாவே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்கள் சமூகத்தில் வருகிறோப்பா. நல்ல நாளிலே கேட்ட நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். பிசாசு ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தில் அவிசுவாசத்தை உண்டாக்குறதுக்கு பேசுகிற அந்த பொய்யை குறித்து நாங்கள் பார்த்தோம். எப்படி அவன் தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக மாற்றி கர்த்தர் எங்கள் வாழ்விலிருந்து நன்மைகளை விளக்குகிறவர் என்ற ஒரு பொய்யை எங்களுடைய இருதயத்தில் விதைச்சி எப்படியாக பாவத்தின் பக்கம் வாழ்க்கையை திருப்பி விடுறதுக்கு ஆண்டவரே பிசாசு பொய் பேசுகிறேன்னு சொல்லி இந்த நாளில் கற்றுக் கொடுத்ததுக்காய் சொத்துறோம். ஆனால் தேவனுடைய சத்தியம் என்ன என்பதை தெளிவாய் கற்றுக்கொண்டோம்ப்பா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இந்த நாளில் இந்த தேவனுடைய ஆண்டவரே சத்திய வார்த்தைகளை உடைய ஜனங்கள் பெற்றுக்கொள்ளட்டும். என் ஆசீர்விப்பது தான் கர்த்தருக்கு பிரியம், என் வாழ்க்கையை நன்மையினால் நிரப்புவது தான் கர்த்தருடைய சித்தம் என்ற அந்த தேவனுடைய சித்தத்தை குறித்த ஆண்டவரே அந்த வசனம் உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஆழமாய் பதிந்து எப்போல்லாம் பிசாசு கர்த்தர் உன் வாழ்க்கையில் நன்மையை தரமாட்டார், அது உன் வாழ்க்கையிலிருந்து விளக்கி வைப்பார் என்ற பொய்யை பேசும்போது உம்முடைய சத்திய வார்த்தைகளை கொண்டு அந்த பொய்களை மேற்கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் உடைய பரிசுத்த பாதையிலே தொடர்ந்து நடக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. பண ஆசை,
பொருளாசை, ஆண்டவரே பதவி ஆசை, இப்படிப்பட்ட சோதனைகள் வரும்போது ஆண்டவரே உங்களுடைய சத்திய வசனங்களை கொண்டு அந்த பாவங்களை ஜெயிக்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு அருள் புரியுங்க. அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன், இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.